హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు లక్ష్య కిచెన్. దీపావళి స్వీట్ బాదుషా. ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు లక్ష్య కిచెన். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் செய்ய போறோம், பாதுஷா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நம்ம பாதுஷாக்கு மைதா எடுத்துக்கிறோம், 1/4 கிலோ மைதா எடுத்துக்கிறோம். இந்த 1/4 கிலோ மைதாக்கு சோடா, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறோம். சால்ட் 1 பிஞ்ச். அப்புறம் நம்ம நெய் அல்லது வனஸ்பதி சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் மெல்ட் ஆனது சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் தயிர். அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாதுஷாக்கு பேட்டர் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பேசிடணும். நல்லா சாஃப்டா பேசிங்க, அப்பதான் பாதுஷா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நம்ம பாதுஷாக்கு மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் வெட் துணி, ஈர துணி நம்ம போட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம், சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாதுஷாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சர்க்கரை பாகு செய்ய போறோம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதனால இதுல 2 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். 2 கப் சேர்த்திக்கிறோம். இப்போ இந்த 2 கப் சர்க்கரைக்கு கரெக்டா நம்ம மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி, 1 கப் தண்ணி சேர்த்திக்கிறோம். 2 சர்க்கரை, 1 தண்ணி. இந்த சர்க்கரை பாகு பாருங்க, 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி. இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம ஜீரா சுகர் சிரப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ இதில் நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நீங்கள் பவுடர் வேணும்னா, நல்ல ஸ்மெல் வேணும்னா பவுடர் கூட பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம 1-7 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஜீரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த சிரப்பு கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதும். நீங்க ஏலக்காய் வாசனை நல்லா பிடிக்கும்னா, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுறவங்களா இருந்தா அந்த நம்ம மாவு பிசைஞ்சோம் இல்லைங்களா, இந்த மாவுல கூட நீங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க சாஃப்டா இருக்கு. பால்ஸ் செஞ்சு நம்ம பாதுஷாவை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இந்த மாவு நல்லா ஈக்குவலாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஷேப் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிடில் சும்மா இந்த ஃபிங்கர் இப்படி வச்சிடுங்க. நெக்ஸ்ட் சும்மா லைட்டா ஒரு பிரஸிங் கொடுங்க. இப்போ நம்ம ரெடி ஆயிடும். இதுல நம்ம கீ அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். பாருங்க, இந்த மாதிரி பால் செஞ்சுக்கிறோம், மிடில் ஒரு பிரஸிங் கொடுக்குறோம். இதை எடுத்துட்டு இப்படி முட்டி திரும்பி வச்சுட்டு அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்க போறோம்.
இப்போ நம்ம பாதுஷாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ ஆயில் காயுது. கொஞ்சமாக ஹீட் இருக்கும்போதே லைட்டாக, ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஏன்னா உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ரொம்ப ஸ்லோ இதில் வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இது போட்டோடனே நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மேலே வந்துடும். அதனால் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வந்து இது நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு, எல்லாமே திருப்பி போட போகிறோம். எல்லா இதுவுமே திருப்பி விட்டுருங்க. ஒரு சின்ன ஸ்பூனை வச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க, நல்லா குக் ஆகட்டும். பாருங்க, நம்ம பாதுஷா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு குக் பண்ணதுனால நல்லாயிருக்கும். இப்போ இந்த சூடான இந்த சூடான இந்த பாதுஷாவை எடுத்துகிட்டு நம்ம இந்த சிரப்பு நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம பாதுஷா. ஒரு 5 to 7 minutes இருந்தா போதும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போது இது வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுதான், நம்ம இது மேலே கொஞ்சமாக பாதாம் அந்த மாதிரி முந்திரி அந்த மாதிரி துருவி சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் இருக்குது, ட்ரை கோக்னட் வந்து கலர்ஸில் வச்சுருப்பாங்க, அது வந்து நம்ம இது மேலே போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது கிடைக்கல, ஸோ அதை நான் வந்து செய்யலை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.